Hi friends, welcome back to Karthika Tamil channel. நான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன வீடியோ நான் காமிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட செலிப்ரேஷன் தாங்க. எங்கள் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் சொன்ன உடனே பெரிய லெவல்லலாம் நாங்கள் ஒன்றும் செலிப்ரேட் பண்ணலங்க. சும்மா சிம்பிளாக வீட்டில் வந்து கொஞ்சம் முறுக்கு தட்டை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்து கிருஷ்ணருக்கு படையல் வச்சுட்டு எங்கள் வீட்டில் ஒரு குட்டி கிருஷ்ணர் இருக்கார், அவருக்கு வந்து கிருஷ்ணர் கெட்டப் போட்டு விட்டோம். அதுதான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் என் ஹஸ்பண்ட் அண்ட் காவியமகிலன் மூணு பேர் இருக்கோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் வந்து பிக்சர் ரிவீல் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி கிருஷ்ணர் என்ன பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படின்னா, சாமி கும்பிட்றதுக்காக வந்து ரெடி அவனுக்கு கெட்டப் போட்டுட்ருந்தேன். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து கையால் தான் பண்ணேன். எதுவுமே நான் கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணல, மெட்டீரியல்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்து டிஐஒய் மாதிரி நான் வீட்டிலையே தான் பண்ணேன். ஒட்டி ஆணம், கிரீடம், அந்த கைக்கு போடுறது எல்லாமே, மற்றபடி ஜுவல்ஸ் எல்லாமே இது தான். அப்புறமா பார்த்திங்கன்னா அவனுக்கு அந்த அந்த இது தோத்தி போட்டிருக்கான் பார்த்தீங்களா, அது வந்து பட்டு வேஷ்டி இருந்துச்சு வீட்டில், அதில் வந்து டெய்லர்கிட்ட வந்து மாடல் கொடுத்து ஸ்டிச் பண்ணது தான். அப்புறமா பார்த்திங்கன்னா அவன் ரெடி ஃபுல்லாக பண்ணிவிட்டு உனக்கு வந்து சரி ஓகே பாதம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணியிருந்தோம். எதனால் இந்த பாதம் வைக்கிற அந்த அரிசி மாவு வந்து ஆரஞ்சு கலரில் ஆச்சு அப்படின்னா, எங்களோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் டைல்ஸு மாமியார் வீட்டில், ஸோ அதனால் இந்த ஒயிட் டைல்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஒயிட் கலர்லேயே அந்த அரிசி மாவில் நம்ம பாதம் வைக்கிறச்சோ தெரியாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சமான கேசரி பவுடர் வந்து நான் கலந்தேன், அதனால தெரியல இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா பாதம் வந்து அவ்வளோ ஒன்றும் எக்ஸாக்டாக வரல, பிகாஸ் அதுவும் குழந்தை, அதுக்கு ப்ராப்பராக வைக்கவும் தெரில. நான் தூக்கி தூக்கி வச்சேன், பட் அவன் காலில் பின்னாடி இருக்கிறத தூக்கி தூக்கிட்டான், பாதத்தை ப்ராப்பராக வைக்க முடியல. இருந்தாலும் அதுவும் அழகாக தான் இருந்துச்சு. அப்புறமா பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு சின்ன கிருஷ்ணர் சிலை ஒன்று இருந்தது, அந்த சிலையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு அதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து படையல் வச்சுருந்தோம், தேங்காய் பழம் அப்புறம் இது ஃப்ரூட்ஸு அதெல்லாம் வாங்கிட்டு முறுக்கும் தட்டையும் வீட்டில் பண்ணது வச்சுட்டு கிருஷ்ணருக்கு வந்து சிம்பிளாக நாங்கள் சாமி கும்பிட்டோம். இந்த கிருஷ்ண ஜெயந்தியில் வந்து ரொம்ப ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த காவியமகிலனுக்கு வந்து இந்த கிருஷ்ணர் கெட்டப் போட்டு விட்டது தான். லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி அப்போ அவன் அரௌண்ட் ஒரு 5 மந்த்ஸ் இருந்தான், அப்போவுமே நான் வந்து கிருஷ்ணருக்கு கிருஷ்ணர் கெட்டப் எல்லாம் போட்டு விட்டு சாமியெல்லாம் கும்பிட்டோம். அப்போ நான் அம்மா வீட்டில் இருந்தேன், அப்போயுமே இன்னும் ரொம்ப க்யூட்டாக இருந்தான். ஸோ இந்த பானை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதெல்லாமே அந்த குழந்தை கையில் வச்சுருக்கும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு, மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம கையாலேயே ஒரு விஷயத்தை பண்ணி நம்ம குழந்தைக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தி வந்து இந்த லாக்டவுனாக இருந்தாலுமே ரொம்ப ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக போச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி தான் உங்களோட கிருஷ்ண ஜெயந்தியை செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.